ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் நல்லமா இருப்பீங்க நம்புறேன். நம்ம இந்த வீடியோவில் அறுவை சிகிச்சை முறையில் எப்படி வந்து குழந்தை பிறக்கும், அறுவை சிகிச்சை முறையில் என்னென்ன விஷயங்கள் வந்து ஆப்ரேஷன் தியேட்டரில் நடக்கும் அப்படின்றது வந்து ஒன் பை ஒன்னாக கிளியராக பார்க்கலாங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அறுவை சிகிச்சை அப்படின்றது வந்து இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய நடக்குது இல்லைங்களா? இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். பல பெண்கள் வந்து வலியில்லா பிரசவம் வந்து அறுவை சிகிச்சை, அதாவது கொஞ்ச நேரத்தில் வந்து குழந்தைய வந்து கொடுத்துருவாங்க, ஆனால் அந்த பெயின் வந்து கொஞ்ச நேரம் இருக்காது. தவிர மற்றபடி வந்து அறுவை சிகிச்சை பண்ண கொஞ்ச நாள் வரையும் நிறைய ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை பற்றி கிளியராக பார்க்கலாங்க. இந்த அறுவை சிகிச்சை வந்து என்னென்ன காரணங்களால் பண்ணுறாங்க, எப்படி பண்ணுறாங்க, அந்த டெலிவரி ஆகிற ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து என்னென்ன விஷயங்கள் நடக்கும் அப்படின்றத வந்து ஒன் பை ஒன்னாக சொல்கிறாங்க. என்னென்ன காரணங்களுக்காக மோஸ்ட்லி வந்து அறுவை சிகிச்சை பண்ணுறாங்கன்றத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு டெலிவரி பெயின் வந்து சரியாக வரலை, ப்ராப்பராக வரலை அப்படின்னா வந்து அறுவை சிகிச்சை வந்து பண்ணுவாங்க. ரெண்டாவது வந்து பாப்பா வந்து சுகப்பிரசவத்தில் குழந்தை பிறக்கிறதுக்கான அறிகுறிகள் வந்து உங்களுக்கு எதுவுமே இல்லை, ஒரு சின்ன சிம்டம்ஸ் கூட இல்லை அப்படின்றப்போ குழந்தை உயிருக்கு ஏதாச்சும் ஆபத்து ஏற்படுது அப்படின்னா வந்து அந்த டைமில் வந்து அறுவை சிகிச்சை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க டாக்டர். மூணாவது விஷயம் வந்து குழந்தை வந்து வெளியே வர்றதுக்கு தேவையான பொசிஷன் வந்து தலைகீழ குழந்தை இருக்கணும். அந்த தலைகீழ பகுதிக்கு வந்து குழந்தை வராமல் இருந்தாங்கன்னா அந்த டைமில் வந்து டாக்டர் வந்து இந்த மாதிரி அறுவை சிகிச்சையை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வயிற்றில் வந்து ட்விங்ஸ் பேபி இருக்காங்க அப்படின்னா வந்து அந்த சுச்சுவேஷனில் டாக்டர் வந்து ஓகே, உங்களுக்கு வந்து அறுவை சிகிச்சை பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் தாயோட இடுப்பு பகுதி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் இல்லைங்களா, ரொம்ப சிறந்தது. குழந்தை வந்து வயசில் வந்து ரொம்ப பெருசாக குரோத் ஆகிட்டு இருந்தாங்க, அவங்க தலை ரொம்ப பெருசாக இருக்குது. இது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து குழந்தையோட பிறப்பு உறுப்பு வந்து அதாவது புஷ் பண்ணி குழந்தையெல்லாம் வெளியே வரதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ஓகே, நம்ம வந்து அறுவை சிகிச்சை பண்ணிடலான்றது வந்து டாக்டர் சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ரெக்னென்ட் ஆனவங்க ரொம்ப ஏஜாக இருந்தாங்க, ஒரு இவ்வளோ பர்டிகுலர் வயசுக்கு மேலே வந்தால் நார்மல் டெலிவரி பாசிபிள், இதுக்கு மேலே வந்து நார்மல் டெலிவரி பாசிபிள் கூடாதுன்னு ஒரு பர்டிகுலர் ஏஜ் இருக்கு இல்லைங்களா, அந்த ஏஜ் வரையும் இருந்தால் மட்டும் தான் நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணுவாங்க. இல்லை ஒரு வேளை வயசு அதிகமாகிட்டு நார்மல் டெலிவரி ட்ரை பண்ணாங்கன்னா அது குழந்தைக்கும் தாய்க்கும் ஆபத்து ஏற்படும். ஸோ அது மாதிரி டைமில் வந்து அறுவை சிகிச்சை வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சோதனை குழாயில் குழந்தை உருவாக்கப்பட்டு அதுக்கப்புறம் தந்து உங்கள் வயிற்றுக்குள்ளே அதாவது பாதி வளர்ச்சி அடைஞ்சு அதுக்கப்புறம் குழந்தை தந்து செயற்கை முறை கருத்தரிப்பு முறையில் உங்களுக்கு குழந்தை வருது, உங்களுக்கு குழந்தை வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி ட்ரை பண்ண மாட்டாங்க, கண்டிப்பாக வந்து சிசெக்ஷன் தான் ட்ரை பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் சுகப்பிரசவம் வந்து இது பண்ண முடியாததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா வந்து தாயோட உடல்நிலை. தாயோட உடல்நிலை வந்து கரெக்டாக இல்லை, குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் வந்து இல்லை. நார்மல் டெலிவரி பண்ணுறதுக்குலாம் ஒரு சில சத்துக்கள் வந்து உடம்புக்கு தேவைங்க, அந்த சத்து வந்து உங்களுக்கு கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா வந்து அந்த சுச்சுவேஷனில் வந்து உங்களுக்கு வந்து நார்மல் டெலிவரி பண்ணாமல் சி செக்ஷனுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு ஏதாச்சும் வந்து உடம்புல வந்து நோய் ஏதாச்சும் இருக்குது அது மாதிரி டைமில் வந்து நார்மல் டெலிவரி வந்து ட்ரை பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் நிச்சயம் வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா குழந்தை வந்து வாட்டர் லெவல் வந்து கம்மியாயிருச்சு, பனிக்கொழி நீரோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து சிசெக்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பாப்பா வயிற்றுக்குள்ளேயோ டாய்லெட் போயிடுவாங்கன்ற சுச்சுவேஷனில் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை ரெஃபர் பண்ணுவாங்க. ஓகே, இந்த ஆப்ரேஷன் தியேட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து கிளியராக சொல்கிறாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளியரான ஒரு தெளிவு கிடைக்கும். இப்போ ஒரு சில பெண்மணிகளுக்கு வந்து 38வது வாரம் இருக்கலாம், இல்லை 37வது வாரம் இருக்கலாம், 38 வாரம் கடந்துச்சு அப்படின்னா வந்து ஒரு குழந்தை நார்மலான குழந்தை இல்லைங்களா. உங்களுக்கு 38 வாரம் ஆன பிறகு உங்களுக்கு பிரசவ வலி வரலை, குழந்தை தலைகீழ திரும்பல, ஒரு சின்ன சின்ன ஃபால்ஸ் பெயின் கூட வரலை அப்படின்னா நீங்கள் டாக்டர் லாஸ்ட்டாக வந்து 38வது வாரத்தில் ஒரு ஸ்கேன் எடுப்பாங்க. அந்த ஸ்கேன் எடுத்து பார்த்து ரெண்டு ஃபிங்கர் விட்டு செக் பண்ணி உங்களுக்கு கர்ப்பவாய் ஓப்பன் ஆயிருக்கா இல்லையான்றது செக் பண்ணுவாங்க. குழந்தை வந்து ஸ்கேன் பண்ணி எடுத்து பார்த்து குழந்தை தலைகீழ திரும்பிட்டாங்களா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அப்பயே டாக்டர் வந்து சொல்லிடுவாங்க உங்களுக்கு நார்மலாக இருக்குன்னா இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணலாம்னு சொல்லுவாங்க. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஸ்டேஜில் வந்து வாட்டர் லெவல் கம்மியாயிருச்சு அப்படின்னா வந்து குழந்தை வந்து தலைகீழ திரும்பல அப்படின்னா வந்து இன்னும் கொஞ்ச நாள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலான்றப்ப வெயிட் பண்ணி பண்ணிட்டு ஓகே வேணா குழந்தை வந்து டேஞ்சர், குழந்தை வந்து நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்காங்க, இதுக்கு மேலே குழந்தை வந்தால் ஓவர் க்ரோத்தாக உங்களுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை வரும்ன்றப்ப டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா ஓகே நீங்கள் வந்து அட்மிட் ஆகிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. இது மாதிரி பெயினே வரல, அப்புறம் குழந்தைக்குள்ள ஏதாச்சும் கொஞ்சம் வாட்டர் லெவல் கம்மியாச்சு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து அட்மிட் ஆகிடு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் அட்மிட் டாக்டர் சொன்னோட நிச்சயம் வந்து அட்மிட் ஆகிடுங்க, நல்ல நாள் பார்க்குறது, இந்த நாளில் தான் போகணும், இதனால தான் குழந்தை பிறக்கணும் அப்படின்லாம் அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் டாக்டர் சொன்ன டேட்டுக்கு போய் அட்மிட் ஆகிடுங்க. அப்படி அட்மிட் ஆகிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு நார்மல் டெலிவரிக்கு பாசிபிள் இருந்துச்சு அப்படின்னா வந்து டாக்டர் வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்கள் ஃபஸ்ட் ப்ரெக்னன்சியாக இருந்துச்சுன்னா இவனை சொல்கிற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பண்ணுறாங்களா பண்ணுவாங்கன்றது வந்து முறை தெரிஞ்சுக்கோங்க. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு போனோடனே உங்கள் பேபி செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் வெயிட் செக் பண்ணி பார்ப்பாங்க, அப்புறம் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குதுன்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. கூட்டு போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க, குழந்தை அப்பயே வந்து பொசிஷன் திரும்பி இருக்கா இல்லையன்றதை வந்து நீங்கள் பெட்டில் அட்மிட் ஆன உடனே இந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி பார்ப்பாங்க.
அதுக்கப்புறம் வந்து உங்களை வந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு நீங்கள் எல்லாமே உங்கள் ஃபிங்கர் ரெண்டு விரல் விட்டு ஃபிங்கர் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு விரல் வைப்பாங்க, செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த ஒரு விரல் ஃப்ரீயாக போதும், அவங்க பிறப்புறுப்பில் அதாவது கருப்பு வாய் ஓப்பன் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. அப்புறம் ரெண்டு வாய் ஓப்பன் இருக்கான்னு செக் பண்ணி பார்ப்பாங்க. உங்களுக்கு 38 வாரம் ஆச்சு அப்படின்னா நிச்சயம் வந்து லைட்டாக ரெண்டு சென்டிமீட்டர் ஆச்சு, லைட்டாக ஓப்பனில் இருக்கணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா வந்து டாக்டர் வந்து ஓகே நார்மல் டெலிவரி வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மல் டெலிவரிக்கு எப்படி ட்ரை பண்ணுறது அப்படின்னா வந்து ஒன்றுமே இல்லைங்க, உங்களுக்கு பிறப்புறுப்பு வழியாக இன்டியூஸ் பண்ணி விடுவாங்க. அதாச்சும் ஒரு சில மருந்துகள்லாம் வச்சு விடுவாங்க, ஒரு டியூப் மாதிரி வச்சு அந்த டியூப்ல இருந்து உங்களுடைய பிறப்புறுப்பு நோக்கி அந்த டியூப் வந்து உள்ள செலுத்தி விடுவாங்க. அது நம்மளுக்கு தெரியாது. கொஞ்ச நேரம் வந்து டாக்டர் வந்து ஃப்ரீயாக விட்டால் போதும், உங்களுக்கு ஃப்ரீயாக அவங்க பிறப்புறுப்பில் அவங்க வைக்கிறப்ப உங்களுக்கு ஃப்ரீயாக நெளிவு சொல்லியாமல் அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போதும், வச்சு விட்டுருவாங்க. வச்சு விட்டு 6 hours கழிச்சு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. 6 hours கழிச்சு ஆட்டோமேட்டிக்காக பெயின் வர ஆரம்பிச்சிடும். உங்கள் பாடி டெலிவரிக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா வந்து கருப்பவாய் வந்து இந்த டைமில் வந்து ஒரு 4 centimeters 5 centimeters வந்து ஓப்பன் ஆகும் சரிங்களா. ஓகே ஒரு வேளை ஆகலை அப்படின்றப்போ டாக்டர் வந்து இன்னொரு டைம் வந்து இன்னொரு மருந்து வைப்பாங்க. அப்பயும் ஆகலைன்ற பட்சத்தில் வந்து ஓகே நம்ம இதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ண வேணாம், குழந்தைக்கு வந்து பிரச்சனை வரும், நம்ம வந்து டைரெக்டாக சி செக்ஷன் போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. சி செக்ஷன் போகிறதுக்கு முன்னாடியும் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பிபி செக் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் குழந்தை உங்கள் வயிற்று படுக்க வச்சுட்டு பெட்டில் படுக்க வச்சுட்டு உங்கள் வயிற்று சுற்றி வந்து ஒரு மாதிரி பெல்ட் மாதிரி கட்டி விட்டுருவாங்க. உங்ககிட்ட ஒரு கிளிப்பு மாதிரி கொடுப்பாங்க, அதை கிளிக் கிளிக் அப்படி பண்ணோம் அப்படின்னா வந்து அதாவது அந்த கிளிக்கு எப்போ பண்ணோம் அப்படின்னா உங்கள் குழந்தை வந்து வயிற்றில் புஷ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டைமில் கிளிக் கிளிக்னு அமுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதை அமுக்கணும், குழந்தை எத்தனை டைம் புஷ் பண்ணுறது அதை வந்து மென்ஷன் பண்ணும். குழந்தை ஆக்டிவாக இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து குளுக்கோஸ் முறையில் டெலிவரி பெயின் வந்து நார்மலாக வர வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ எதுவுமே பண்ணி உங்களுக்கு வரலன்ற சுச்சுவேஷனில் டாக்டர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்ககிட்ட ஒரு பேப்பரில் வந்து சைன் வாங்கிப்பாங்க, உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டேயும் வாங்கிப்பாங்க. வாங்கிட்டு உங்கள் கூட யார் வந்தாங்களோ அவங்க கூப்பிட்டு இது மாதிரி பண்ண போகிறோம், இந்த காரணத்தால் பண்ண போகிறோம்னு சொல்லுவாங்க. ஓகே நீங்கள் வந்து ஆப்ரேஷன் தியேட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு கூப்பிட்டு போகிறது ஸ்ட்ரைட்டாக ஆப்ரேஷன் தியேட்டர் கூப்பிட்டு போக மாட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மலாக ஒரு வார்டுக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து நிறைய லைட்ஸ்லாம் இருக்கும், நிறைய லைட்ஸ் இருக்கும், அங்கே பிபி செக் பண்ணுறது இருக்கும், ஆப்ரேஷனுக்கு தேவையான பொருள் எல்லாமே இருக்கும். அது ஆப்ரேஷன் தியேட்டர் கிடையாது சரிங்களா. அங்கே வந்து உங்களுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி விடுவாங்க, உங்களுக்கு ரெட்டை பின்னல் அது மாதிரி போட்டு விடுவாங்க. போட்டு மூடி ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கணும் ஆப்ரேஷன் பண்ணுறப்ப போட்டு விட்டு உங்களுக்கு அங்கே ஆப்ரேஷன் தியேட்டரில் ஒரு சின்ன ஸ்லிப்பர்ஸ் மாதிரி கொடுப்பாங்க, அதை போட்டுக்கணும். இல்லை ஷூ கவர் கொடுப்பாங்க, அதை போட்டுக்கணும். போட்டுக்கிட்டு இந்த டைமில் கண்டிப்பாக எல்லோரும் மாஸ்க் பண்ணணும், அதை போட்டுவிட்டு உங்களை ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுருவாங்க. படுக்க வச்சு கொடுறதுக்கு முன்னாடி ஹார்ட் பீட் எப்படி இருக்கிறத செக் பண்ணி பார்ப்பாங்க. பேபி ஹார்ட் பீட்டு நார்மலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரில் படுக்க வச்சுட்டு உங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஒரு இடத்துக்கு வந்து கூப்பிட்டு போவாங்க. ஒரு இடத்துக்கு படுக்க வச்சு தான் கூப்பிட்டு போவாங்க, நடக்க வச்சு கூப்பிட்டு போக மாட்டாங்க, தூக்கிட்டு போவாங்க. சும்மா ஸ்டார்டிங் ப்ரொசீஜர் இப்படி தான் இருக்கும். கூப்பிட்டு போகிறப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் டெலிவரி பார்க்குறீங்க. இதுக்கு முன்னாடி ப்ரெக்னன்சிக்கு ஒரு டாக்டர்கிட்ட பார்த்துட்டு இருப்பீங்களா? இப்போ எல்லோரும் டெலிவரி நடப்போம் நினைப்போம், அந்த டாக்டர் மட்டும் நம்ம கூட இருப்பாங்க நினைப்பாப்பெல்லாம் கிடையாதுங்க. அந்த டாக்டர் கூட இன்னும் 4 gents வந்து கூட இருப்பாங்க சரிங்களா. 4 gentsோ 4 ladiesோ ஒரு நர்ஸ் இருப்பாங்க, உங்களுக்கு பார்த்த ஒரு டாக்டர் இருப்பாங்க, அப்புறம் உங்களை இந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி வைக்கிறதுக்கு ஒரு ஜென்ஸ் இருப்பாங்க, அப்புறம் வந்து ஒருத்தர் வந்து மயக்க மருந்து போடுறதுக்கு இருப்பார், ஒருத்தர் வந்து ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு இருப்பார், ஒருத்தர் வந்து சரியாக தெரியல சப்போர்ட்டுக்கு இருப்பார் சரிங்களா. மொத்தம் இத்தனை பேர் ஒரு 6-7 பேர் கிட்ட ஆப்ரேஷன் தியேட்டரில் வந்து இருப்பாங்க. ஆனால் நம்ம பார்க்குறது வந்து டெய்லியும் வந்து செக்அப் பண்ணுறப்ப ஒரே டாக்டர் மட்டும் தான் பார்ப்போம், அது லேடிஸாக இருந்தாலும் ஜென்ஸாக இருந்தாலும் சரிங்களா. அவங்க என்ன பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்கள் உட்காந்துட்டு நம்ம பண்ணுறோம் பேச்சு கொடுத்துட்டு உங்களை உட்கார வச்சு உங்களை வந்து உங்களோட ட்ரெஸ் இருக்கு இல்லைங்களா அதை வந்து கொஞ்சம் லூஸ் ஆக்கி விட்டுருவாங்க. இன்னர் வேர்ஸ்லாம் கண்டிப்பாக போடவே கூடாது, எல்லாத்தையும் கழட்டிடுவாங்க. பேச்சு கொடுத்துட்டு உங்களுடைய முதுகு தண்டு இருக்கு இல்லைங்களா அங்கே உட்கார வச்சு இது மாதிரி நான் ஒரு ஒரு சின்ன டியூப் மாதிரி உங்கள் முதுகு தண்டில் போட போகிறோமா, அது பெயின் இருக்காது, நீ நெலிஞ்சு வளைஞ்சு சுழிஞ்சுலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒரு மாதிரி வளைவுலாம் கொடுக்கக்கூடாது, ஒரு மாதிரி சுருக்குன்றது அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, அது தப்பா போய் எங்கே செலுத்திடும். அதனால வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ண அப்படின்னா டேரெக்டாக அதை வந்து புஷ் பண்ணி அது உள்ளே விட்டுருவாங்க. உள்ளே விட்டுட்டு உங்களுக்கு இப்போ கொரோனா பேஷண்ட்லாம் எப்படி வந்து இறந்துட்டாங்க அப்படின்னா வந்து பேக் பண்ணுறாங்க, அது மாதிரி ஒரு கவர் மாதிரி போட்டு உங்களால் ஃபுல்லாக பேக் பண்ணிவிட்டு உங்கள் வேறு ரெண்டு கண்கள் இருக்க மாட்டிங்களா, அதுக்கு ரெண்டு கண்கள் மட்டும் தான் தெரியற மாதிரி வைப்பாங்க. அது மேலே ஒரு காட்டன் கிளாத் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு உங்களை படுக்க வச்சுருவாங்க. இந்த மயக்க மருந்து உங்களுக்கு செலுத்தினாங்க இல்லைங்களா, அந்த மயக்க மருந்து செலுத்தின அப்புறம் உங்களுக்கு முதுகில் செலுத்துறதால வயிற்றுக்கு கீழே இருந்து தொப்புளுக்கு கீழே இருந்து உங்களுக்கு எல்லா விஷயம் நடக்கிறது வந்து கிளியராக புரியும், என்ன பண்ணுறாங்க என்ன எல்லாமே கிளியராக தெரியும். பட் வந்து அங்கே என்னென்ன விஷயம் நடக்குதுன்றது வந்து ஃபீல் பண்ண முடியாது நம்மளால். நம்ம வந்து லைட்டாக வந்து நம்மளோட ஆழ்ந்த தூரத்துக்கு வந்து லைட்டா மயக்கத்துக்கு வந்து போயினே இருப்போம். ஒரு சில பெண்களுக்கு வந்து அது கிளியரா தெரியும், ஒரு சில பெண்கள் வந்து கொஞ்சம் வீக்கா இருந்தீங்க அப்படின்னா வந்து அங்க என்ன நடக்குதுன்றது தெரியாது, டக்குன்னு வந்து தூங்கிடுவாங்க. இது மாதிரி ப்ரொசீஜர் போகிறப்போ உங்களை வந்து எழுப்பி இது மாதிரி படுத்துட்டு இருக்கீங்க இல்லைங்களா, உங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருப்பாங்க. இந்த ஆப்ரேஷன் மோஸ்ட்லி எவ்வளோ நேரம் நடக்கும் அப்படின்னா வந்து ஒரு 25 ஒரு 30 minutes இவ்வளோ நேரம் தான் நடக்குங்க. ரொம்ப நேரம் டிலே பண்ண மாட்டாங்க, இவ்வளோ தான் நடக்கும், அதுக்கு மேலே இருக்காது. படுக்க வச்சுட்டு அது மாதிரி ஒரு ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து உங்கள் வயிற்றில் வந்து அடிவயிறு இருக்கு இல்லைங்களா, அதாவது பிறப்புறுப்பு கொஞ்சம் மேலே அந்த இடத்துல வந்து நல்லா ஒரு மெரூன் கலரில் ஒரு ஜெல் மாதிரி ஃபாஸ்ட்டாக தடவுவாங்க, நல்லா பயங்கரமாக தடவிட்டு
அவள்தான் உங்களுக்கு கால் கை எல்லாமே மறந்து போயிட்டு இருக்கோம். ஒரு சின்ன இது மாதிரி நைஃப் மாதிரி எடுத்து லைட்டா ஒரு கோடு போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கின்னை வந்து ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கும் அதையும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள இன்னொரு லேயர் இருக்கும் அதையும் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள வந்து கர்ப்பப்பையோட வாய் வந்து அந்த கர்ப்பப்பை இருக்கு இல்லைங்களா அங்கே வந்து குழந்தையோட தலை வந்து லைட்டாக தெரியாது அது லைட்டாக ஸ்க்ரீன் மாதிரி எடுத்து குழந்தைய வந்து குழந்தை லெஃப்ட் சைடில் இருந்தாலும் ரைட் சைடில் இருந்தாலும் அவங்களுடைய முட்டி இருக்கு இல்லைங்களா அவங்க முட்டியும் உங்களுக்கு கையை வச்சு டக்குன்னு ஒரு பக்கமாக தள்ளுவாங்க நல்லா ஃபோர்ஸை வந்து உங்களை அப்படின்ற மாதிரி புஷ் பண்ணுவாங்க